ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, பிரதோஷ சங்கர, பிரத்யக்ஷ சங்கர, ஓரிக்கை சங்கர, ஓங்கார சங்கர. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்புக்குரியவர்களே, உலகத்திலேயே தவிர்க்க முடியாத விஷயம் எதுன்னா காமம், கோபம். வாழ்க்கையில் மனுஷன் வெற்றி பெறணும்னா ரெண்டு விஷயத்தை செய்யணும், காமத்தை தவிர்க்கணும், கோபத்தை தவிர்க்கணும். அதனால்தான் ஒரு வரி உண்டு, தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல அப்படின்னு வார்த்தை உண்டு. உலகத்தில் மனிதனால் துறக்க முடியாத விஷயம். ஆனால் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் ரொம்ப கடும் தவம் செய்து பக்குவப்பட்டு படபடப்பு இல்லாமல் கோபதாபம் இல்லாமல் அமைதி சுரூபமாக இருப்பாங்க. அப்படி பெரியவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், எப்போதும் ஒரு சிரித்த முகம். உயர்ந்தவர், தாழ்ந்தவர், பெரியவர், வரியர், செல்வர், பாகுபாடே கிடையாது, அத்தனை பேருக்கும் எல்லாம் செய்கிறது தான் அவருடைய குறிக்கோள். அப்படிப்பட்ட பெரியவா மீட்னாப்பூர், இந்தியாவில் மீட்னாப்பூர் அப்படிங்கிற இடத்துல முகாம் இருக்கார். பல பேர் வந்து சேவிக்கிறாங்க, ஒரு துறவி வந்து சந்திக்க வரார். யார? மகாபெரியவரே மகா துறவி. அந்த துறவியை மீட்னாப்பூரில் ஒரு துறவி வந்து சந்திக்கிறார். சில மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆனந்தம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த துறவி விடைபெறுகின்ற போது பெரியவர்கிட்ட கைகூப்பி சொன்னாராம், இன்றைக்கி சாட்சாத் நான் பரமேஸ்வரரையே பார்த்து பல மணி நேரம் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது, அடுத்து எப்போ பெரியவாளை சந்திக்கலான்னு ஒன்று, ஒரு 15 வருஷம் கழித்து ஒரு நாளை சொல்லி அன்னைக்கு சந்திப்போன்ட்டு பெரியவா சொல்லிட்டாலாம். நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, கால வெள்ளத்தால் அடியாத கல்வெட்டாக நம்முடைய இதயத்தில் பசுமரத்து ஆணியாக நீங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற செய்திகளை அந்த வானதி பதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஜெகத்குருங்கிற ஒரு புத்தகத்திலே நம்முடைய ஜனகராஜ் என்கின்றவர்கள் அப்படியே தோய்த்து தோய்த்து பேனாவில் மெய்யோடு எழுதியிருக்கிறார். 15 வருடம் அந்த நாளுக்காக அந்த துறவி காத்து கொண்டிருக்கிறார். பிறகு காஞ்சிபுரம் வரார். பக்கத்தில் ஒரு ஊரில் பெரியவா முகாம் இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே நேராக அந்த ஊருக்கு போகிறார். ஒரு துறவி வந்துட்டாங்களேன்னு சொல்லி பெரியவா முகாம் இருந்த இடத்துல அவரை தங்க வச்சு சமப்பிரிகாரம்லாம் பண்ணிவிட்டு பெரியவர் வந்துருவார்னு சொன்னபோது இவர் டாப் டூப்னு குதிச்சிருக்கார். என்னை வர சொன்னது பெரிய மகாபெரிய முனிவர், மகா ஞானி, மகா சொரூபி, 68வது பீடாதிபதி, ஆதிசங்கரர் மரபிலே தோன்றியவர், கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடியவர், ஆனால் என்னை எப்படி காக்க வச்சிட்டாரே காக்க வச்சிட்டாரேன்னு உயிரோம் உயிரோன்னு ஒரு கோபதாபமோடு இருந்திருக்கார். பக்கத்தில் பணிவிட பெரியவாளுக்கு செய்கிறவர் சொன்னாராம், செத்த பொருங்கோ, பெரியவா அதிகாலையே போயிட்டா முகாம்லேருந்து வெளியில், அப்படி வர்ற நேரம் தானே, பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே பெரியவா வந்துட்டா. பெரியவாளை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் கைகூப்பி வணங்கி சில மணி நேரம் பேசி கொண்டு எல்லாம் முடிஞ்சோடனே யார்கிட்ட இவர் கோபதாபமாக பேசினாரோ அவரை கூப்பிட்டு இவருக்கு வந்து மதிய சிறப்பு உணவு ஏற்பாடு பண்ணி இவரை போய் மீண்டும் வண்டி ஏற்றுற வரைக்கும் நீ அருகிருந்து பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த கோபதாபமாக இந்த துறவி பேசினதை கேட்டு பெரியவாளுக்கு பணிவிடம் பண்ணுறவருக்கு ஐயோ இவருக்கு போய் நம்மளை கைங்கரியம் பெரியவா பண்ண சொல்கிறாருன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு வண்டி ஏற்ற போகிறதுக்கு முன்னாடி ரயில் நிலையத்தில் அந்த மகான் சொன்னாராம், நான் பல மணி நேரம் காத்திருந்து கோவப்பட்டுட்டேன், துறவிக்கு இது ஆகலாமா சரியா முறையாக தர்மமாக நீதியானு உன் மனசில் இருக்கும், ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு பசி. என்ன பசி? உணவு பசி இல்லை, பெரியவரை சந்திக்கணும், சேவிக்கணும், அவருடைய ஞானத்தினுடைய விழிகள் என் மேலே படணுங்கிற வெறி எனக்கு. உனக்கு பிரச்சனை இல்லை, நீ சாதாரண தனி மனிதருக்கு கைங்கரியம் பண்ணல, சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு நித்தியப்படி பண்ணக்கூடிய பக்கத்துலேருந்து பணிவிட பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு, நான் துறவியாக இருந்தாலும் எனக்கு கிடைக்கல, அந்த சில மணி நேரத்திலையும் சில நொடிகளை நான் இழந்துடக்கூடாதேன்னு துடிச்சிட்டேன்னாராம். அப்போ தான் இவர் மேலே வைத்திருக்கக்கூடிய பக்தியும் அன்பும் அந்த பணிவிடை செய்கிறவருக்கு புரிஞ்சதா. அப்படி நம்ம பசிப்பிணி போக்குறதுனா வெறும் சாப்பாட்டு பிணி போக்குறது இல்லை, இந்த மாதிரி அறிவு ஞானத்தை பெறுவதிலும் நமக்கு ஒரு ஒரு வேள்வி போல நமக்கு ஒரு ஞான பெருக்க வேண்டும் என்பதை
ஒரு துறவி இன்னொரு துறவியை வியந்து பாராட்டிய இந்த செய்தி நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இது போன்ற அதிசயங்களோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.